மீன்களை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, எத்தனை மீன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும், என்ன கலராக மீன் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வண்ண மீன் தொட்டிகள் வீட்டில் இருக்கிறதுனால என்ன பயன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மகேஷ் பிளாகர்ஸ். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது தான். நம்மளோட பிளாக்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், அது மாதிரியான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீன்களை பற்றி தான். மீன்கள் அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ரெண்டு விஷயங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக சாப்பிட்றது, இன்னொன்று அழகுக்கு கண்ணுக்கு இதமாக வீட்டிலேயே மீன்களை வாங்கி வளர்க்குறது தான் மீன் தொட்டிகளில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வகை தான். ஆமாம், மீன்களை வீட்டில் எப்படி வளர்த்தலாம், வளர்த்தலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் மீன்கள் இருக்கலாம், மீன் தொட்டிகள் வச்சிருக்கலாம். இதனால் நிறைய பயன்கள் தான் இருக்குது. அதனால் மீன் தொட்டி எல்லாருமே வச்சிருக்கலாம். ஒரு சிலர் மட்டும் இதை தவிர்க்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, இல்லை கண்டினியூவாக அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடலாம். மீதி எல்லாருமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த வண்ண மீன்களை வளர்த்தலாம். சரி, இந்த மீன்களை வளர்த்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுனால. அது நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ ஒவ்வொன்றா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மீன் தொட்டிகளை வச்சுருக்கிறதுனால மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறையும். எப்படி அப்படின்னா, இதில் நிறைய கலர் மீன்கள் இருக்கும்போது அதை அங்கேயும் இங்கேயும் ஆக்டிவாக ஓடிட்டுருக்கும்போது அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது மன அழுத்தம் நல்லா குறையும். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் தூக்கமும் நல்லா வரும். தூக்கம் வராதவங்க இந்த மீன் தொட்டியை ஒரு சின்ன குடுவையிலையாவது வாங்கி வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தாவே நல்ல தூக்கம் வரும். மெமரி பவர் அதே மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மீன்களை வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது நம்மளோட மனசு அப்படியே ஒருநிலைப்படும். அதனால் இன்னும் மெமரி பவரும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெலாம் சில இடங்களில் இதுக்குனே தனி கிளாஸஸ்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மீன்களை கூர்ந்து கவனிக்கும் போது. அதனால் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே மொபைல் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் சின்ன குழந்தைங்க ரொம்பவே அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மொபைல் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மீன் தொட்டிகளை வச்சுருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கூடிய ஒரு ஆசையாக வந்து அதை அந்த மீன்களை பார்க்கறதுக்கு ஒரு சில நேரங்கள் ஒதுக்குவாங்க. அது அவங்களுக்கு மொபைலை யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தடுத்து இந்த மீன்களை பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சான்சஸ் கிடைக்கும். அப்படி மொபைலையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் மைண்ட் இருக்கும். அது அந்த ஸ்க்ரீனோட அளவு அப்படியே நாலு அடைவில் பார்த்து பார்த்து எப்படி அந்த மொபைலை உத்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு ஞாபக சக்தி அது ஆட்டோமேட்டிக்காகவே குறையிற மாதிரி ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னா நிலைக்குத்தல் பார்வை வரும். அது நிலைக்குத்தல் பார்வை அப்படின்னா என்னென்னா, இதுதான் ஒரே இடத்தையே பார்க்குறது, ஒன்றை பற்றி மட்டுமே சிந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது இந்த வண்ண மீன் தொட்டிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பெட்ஸ் வீட்டில் வளர்ப்போம். அது பறவைகள், நாய்கள், சில இடங்களில் பூனைகள், இன்னும் வித்தியாசமான விலங்குகள்லாம் நம்மளோட வீட்டில் பெட்டாக வளர்த்துவோம். அப்படி எல்லா பெட்டை விடையும் இதில் ஒரு சிறந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வர கெடுதலை ஏற்றுக்கிறதுல, அதாவது நமக்கு வர கெடுதலாக அதை எடுத்துக்குமாமா. அதில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மீன் வச்சுருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் எல்லாத்துக்குமே, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன்களை வீட்டில் வளர்த்துறதுனால செல்வ நிலை உயரும், அதாவது பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே வந்து அப்போ மீன் அவதாரம் எடுத்திருக்காரு.
ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு இதை நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த கலர்ஸ் மீன்ஸை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு இது வரலும் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே வைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வைக்கணும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தான் வைக்கணும். ஏன்னா வடகிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீரோட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீர் ஓட்டம் இருக்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் அங்கே இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல இதை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வர இடத்துல நம்மளோட லெஃப்ட் சைட் ஹேண்ட் அந்த சைடில் இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பெட்ரூம்லேயோ இல்லை கிச்சன்லேயோ வைக்கக்கூடாது. ஹாலில் வைக்கலாம், நம்மளோட லிவிங் ரூமில் வைக்கலாம். ஹாலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வர்றது போகிறதுனால அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த மாதிரியான இடங்களில் வைக்க முடியல அப்படின்னா அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீட்டோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஹாலில் தான் வைக்கணுமா அப்படின்றதுலாம் இல்லாமல் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா அந்த மீன் தொட்டியில் எத்தனை மீன்கள் வைக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். மினிமம் 9 மீன்களாவது இருக்கணும். 9 மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, ஆரஞ்சு, அப்புறம் கோல்ட்ஃபிஷ் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிறது அந்த மீன் தொட்டியில் 8 கலர் கலராக இருக்கிறதுல 8. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாக் மீனும் வச்சுக்கலாம். இந்த பிளாக் மீன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் திஷ்டியை வந்து போக்குமாமா நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாதது நடக்க போகுது அப்படின்னா அது உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இன்னே சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி உள் வாங்கும்போது ஒருவேளை அது இறந்து கூட போயிடலாம். அப்படி இறந்து போயிடுச்சுன்னா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேணாம், நமக்கு வர கெட்டுதல் ஏதோ அதுக்கு தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு எந்த மீன் இறந்தாலும் அது கருப்பு மீனாகவே இருந்தாலும் சரி இல்லை வேறு வண்ண மீன்களாக இருந்தாலும் சரி எந்த மீன் இறந்துச்சோ அந்த மீனை எடுத்து நம்ம அதே கலரில் திரும்ப ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். அதனால் மினிமம் 9 மீன்கள் வச்சுருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. 9 மீனை விட நாங்கள் இன்னும் நிறைய மீன்கள் நாங்கள் வச்சுருந்தோமே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் 9 மீன் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர்ஸில் நிறைய மீன்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். இதை விட ஒரு முக்கியமான விஷயந்தான், ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரியான பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் வண்ண மீன்கள் தொட்டி ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வீட்டில் வைக்கும் போது நம்மளோட பொருளாதார நிலை வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா, இது நம்பணுமா அப்படின்னு நம்ம யோசித்தா கொஞ்சம் நம்பி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வந்து மீன் அவதாரம் எடுத்திருக்காரு. அதனால் இதுவும் கொஞ்சம் நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே, இவ்வளோ நல்ல நன்மைகள் நிறைந்த இந்த மீன்களை நம்ம வீட்டில் வளர்த்துலையே அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணலாம். அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் அப்படி எதுவும் திங்க் பண்ண வேணாம். பக்கத்தில் இருக்க அகோரியம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது கோயில்களுக்கோ இல்லை வேறு எதுவும் நீர்நிலையங்களுக்கு பார்க்கலாம் கூட இப்போலாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போகும்போது கூட நீங்கள் அதுங்களுக்கு கொஞ்சமாக பொறி வாங்கி கூட போடலாம். அது கூட நிறைய பெனிஃபிட்டை நம்மளுக்கு தரும், நன்மைகளும் கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த ஃபிஷ் டேங்க் எப்படி வைக்கலாம், எங்கே வைக்கலாம், வைக்கலாமா வேணாமா அப்படின்ற நிறைய பேர்த்தோட டவுட்டுக்கு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் இந்த ஃபிஷ்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்றதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மகிஷ் விலாகஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவில் இணைவோம். பாய்.